ஹாய் ஹலோ அஸ்லாம் அலைக்கும் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மிகப்பெரிய அளவில் ஃபேன்சி கோழிகள் வளர்க்கக்கூடிய ஒரு இடம். ஃபேன்சி கோழி மட்டும் இல்லாமல் லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸு, முயல், இது மாதிரி ஏராளமான பெட்ஸுகளை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன்ட்ட வந்து இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு, இதனுடைய வருமானங்கள் என்ன, எதற்காக வேண்டி இதை வச்சுருக்காங்க அப்படின்றத முழுமையாக நம்ம கேட்க போகிறோம். வணக்கம்ணே. சார் வணக்கம். உங்கள் பேர் என்னன்னு சொல்லி? ராஜேந்திரன். ராஜேந்திரன் தங்கச்சி கடை வச்சுருக்காங்க, தங்கச்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கு. இதில் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா அந்த பேர்ட்ஸ் ஐட்டங்களாக இருந்துச்சுன்னா இயற்கையோடு சார்ந்து ஒரு இந்த ஹைவே ரோட்டில் இருக்கிறதுனால ஃபேமிலியோடு வர்றாங்க, அவங்களுக்கு பொழுதுபோக்கு முக்கியமானது. அதாவது இயற்கையோடு நம்ம என்ன ஐட்டங்களாக இருந்துச்சு, இப்போ தோட்டமும் வச்சுருக்கோம், முந்திரி தோட்டம் வச்சுருக்கோன்னா அதுக்குள்ளே இந்த முயல், வாத்து, லவ் பேர்ட்ஸ் அதிலே பிடிச்சி அவங்க போய் கையில் வந்தால் கையிலே ஏற சாப்பிட்டாலும் சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். வரக்கூடிய வாடிக்கை அந்த மாருதின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க. ஆமாம், வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கணும். ஆமாம், அதனால பறவைகள் வந்து நமக்கு மரத்தில் இருந்து ஓடும், தூரத்தில் இருந்தால் பார்க்க முடியும். இது வந்து பக்கத்தில் எல்லா பறவைகளும் எல்லா இனம் கோழிகளும் இருக்குது. லவ் பேர்ட்ஸ் ஐட்டத்துலையும் எல்லாம் இருக்குது, காக்டெயிலும் இருக்குது, ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ்லேயும் மூணு நாலு ஐட்டம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு காக்டெயிலில் வந்து கலர் மாறி மாறி எல்லா கலரும் இருக்குது. அதே மாதிரி ஃபேன்சி கோழிகள்டையும் சில்கி, ஆப்பிரிக்கன் சில்கி அதிலே ஒரு பத்து ஐட்டம் இருக்குது. அதே மாதிரி இந்த கருங்கோழி, வாத்து, முயல், முயல் ஒரு நாலு ஐட்டம் முயல் இருக்குது. எல்லாம் வச்சு அது ஏன் ஆசைப்படனா நமக்கு வர்றவங்க இப்போ தோட்டத்துக்குள்ளே விடாதுன்னா ஒரு குழந்தைங்க போய் முயலை பிடிச்சி விரட்டி பண்ணணும், ஒரு கோழி குஞ்சை விரட்டி பிடிச்சி ஆசைப்படணும், அதை பிடிச்சி அவங்க கையில் வந்து இறை எடுக்குதுல்ல, அப்போ அதை விருப்பப்பட்டுவாங்க. நமக்கு அந்த ரீதியில் வியாபாரம், இது வியாபாரம் பண்ணணுங்கிற மைண்டில் இல்லை, அந்த வர்றவங்களுக்கு இதில் டைம் பாஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு டீ கொடுப்பாங்க, ஒரு பிஸ்கட் சாப்பிடுவாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் இந்த நாட்டுக்கோழி வளர்க்கன்ற ஆசைப்படுறவங்க எல்லாருமே ஒரு 50 கோழி இல்லை 100 கோழியை வளர்த்து அதில் முட்டைக்கா வேண்டிய வியாபாரம் பார்ப்பாங்க, இல்லை கோழியை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, இல்லை திருவிழா சமயத்தில் சேவலை விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே நீங்க போகாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபேன்சி கோழி, அதாவது போலீஸ் கேப்பு, சில்கி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கீங்க. அது வந்து இது எல்லாருமே வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க. அவங்க வந்து பார்த்து அவங்க இந்த வரதோட ஃபேமிலியோட வராங்க, 10 பேர் 20 பேர் வராங்கன்னா நம்ம குழந்தைகளை விட்டுட்டு நல்லா டைம் பாஸ் பண்றாங்க. அது கூட இது அது அவங்களுக்கும் விரிவுரை பண்றாங்க. இது வந்து இது காக்காவா இது கோழியான் கூட தெரியாம இருக்குது இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு, படத்தில் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. அப்போ இது நேரடியாக பார்க்குறாங்க, இது என்ன இந்த இந்த கிளியை நம்ம வளர்க்க முடியுமா, இந்த கிளி நம்ம மரத்தில் இருக்கிறதெல்லாம் வளர்க்கக்கூடாது, கவர்மெண்ட் தடை பண்ணதில் வளர்க்க முடியாது, கவர்மெண்ட் தடை பண்ணாதது மட்டும் வீட்டில் வச்சு அழகுக்கு நம்ம பார்க்கக்கூடியது மட்டும் தான் நம்ம வளர்க்க போகிறோம். அதை எந்த மாதிரி இற போடுறோம், எந்த மாதிரி தண்ணி போடுறோம்னு அவங்களுக்கு தெரியணும், அதையும் பார்த்துக்கிறாங்க. அந்த அந்த ஆசையில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகுது, நல்ல பொழுதுபோக்கு, நல்ல பொழுதுபோக்கு நல்லா பொழுது போகுது. இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த சில்கி ஆகட்டும், போலீஸ் கேப், இந்த ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க, இது வந்து பிரீட் ஆகுதுன்னா? ஆமாம், அதில் வந்து பிரீட் ஆகக்கூடிய அந்த சிக்குகளை சேல்ஸுக்கு கொடுக்குறீங்களா? ஆமாம், அதெல்லாம் வந்து விருப்பப்பட்டு கேட்குறவங்களும் கொடுப்போம், ஆசைப்பட்டுக்கு. இப்போ நம்ம நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, நம்ம நம்பர், நான் அந்த காண்டாக்ட் நம்பர் அதில் போகிறேன்னு வச்சுக்கோங்க, வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா சில்கி விருப்பப்பட்டு அளவுக்கு தான், இது வந்து கறிக்கெல்லாம் எதுவுமே இதில் எதுவுமே கறிக்கெல்லாம் யூஸ் ஆகாது, அளவுக்கு மட்டும்தான். அதனால் அவங்க வந்து கேட்டாங்கன்னா நம்ம கொடுப்போம். நம்மகிட்ட பிரீட் ஆச்சுன்னா நீங்கள் கொடுப்போம், இல்லைன்னா வாங்கி கொடுப்போம். நம்ம வந்து வச்சிருக்கிறது எல்லாமே இங்கே அளவுக்கு மட்டும்தான். இதனுடைய ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் கோழி? சின்ன சின்ன, ஆமாம், சின்ன பிள்ளையிலேருந்தே கோழி ஆடு இதெல்லாம் வச்சுருந்தோம். இப்போ இந்த ஆடுகளும் வருது, ஆடுகள்லேயே வந்து நம்ம சாதாரண இந்த வெள்ளையாடு, செம்மிளாடு மட்டும் வச்சுருக்கோம். அதிலே நிறைய இனங்கள் இருக்குது, காஷ்மீரில் வளர்க்குறது தனியாக இருக்குது, ராஜஸ்தான் ஐட்டங்கள் தனியாக இருக்குது, மகாராஷ்டிரா தனியாக இருக்குது, சின்ன மொத்தமாக 1.5 to 1.5 வளரும். அது பார்க்க ஆசையாக இருக்கும், அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அதை போய் பார்த்து தொடணும், பிடிக்கணும், கொஞ்சணுங்கிற ஃபோட்டோ எடுக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்குது. அப்போ அப்படி இதெல்லாம் நாங்கள் அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு கார்டன் செட்டப்பில் இப்போ நம்ம கடைக்கு வரக்கூடியவங்களுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ஒரு அளவான இடத்துல ஒரு திராட்சை தோட்டம். ஆமாம், அது ஃப்ரீ, அது ஃப்ரீ, அந்த தோட்டம் முழுக்க நம்ம விடுறதுனால வாத்தாக இருந்தாலும் கூட தண்ணிக்குள்ளே நீந்தி அது ஃபுல்லாக இறைய எடுத்து சுற்றணும். அப்போ கிண்ணி கோழியோ வான் கோழியோ அது நல்லா ஃப்ரீயாக பறக்கணும். அடைச்சி அந்த அடைச்சி வைக்கக்கூடியது வந்து தனியாக இருக்குது. இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய தூரம் விட்டதுன்னா காக்கா சாப்பிடும், அதனால் சின்னதாக இருக்கணும். இப்போ நம்ம விதவிதமான கோழி முயறதுலாம் வந்து சாதாரணமாக ஃப்ரீயாக ஒரு ஒரு 100 அடிக்காக சுற்றி வரணும்ல, ஃப்ரீனஸ் இருக்கணும், அந்த மாதிரி அதை வச்சுருக்கோம். நம்ம கோழிகளுக்கு வந்து நீங்கள் என்ன வகையான தீவனம் கொடுக்குறீங்க? இப்போ நம்ம நாட்டுக்கோழி சிறுவிடை பெருவிடை, ஆமாம் ஆமாம் ஆமாம், நார்மலாக வீட்டில் இருக்கிற ரசனை, வீட்டில் இருக்க கழிவுகள் எல்லாமே சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது அந்த இப்போ நீங்கள் இதுக்கு தனியாக அது உணவு இதுக்கு தனியாக இருக்கிறது வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது, நம்ம கோழி தீவனே கிடைக்குது, அதில் எல்லா ஐட்டம் சேர்க்கறதுனால அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் வந்துடுது. அது இல்லாமல் நம்ம நம்ம இந்த நம்ம திராட்சை தோட்டத்துக்குள்ளேயே வந்து கரையானம் கொஞ்சம் உற்பத்தி ஆயிடுது, கரையானையும் புல் இதெல்லாம் புல் இருந்ததுன்னா அது நல்லா விருப்பப்பட்டு ஓடி பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்குது. அது இயற்கையாகவும் மேயுது. ஆமாம், நீங்கள் வந்து கொடுக்குறதையும் சாப்பிட்டுக்கணும், வாங்கி போட்டுக்கிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இந்த லவ் பேர்ட்ஸ் நிறையா வச்சுருக்கீங்க? ஆமாம் ஆமாம். ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, இதனுடைய உணவு முறைகள் எப்படி கொடுக்குறீங்க? ஆமாம், இதுக்கு வந்து தினையும் கம்பும், ஒரு சிலது தினை மட்டும் சாப்பிடும், ஒரு சிலது கம்பு மட்டும் சாப்பிடும். ஆமாம், அந்த தினையும் கம்பு சாப்பிட்றதுக்கு வேறு வேறு இந்த கடல் பாய்ச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் கொடுக்குறோம். ஆமாம், கடல் நுரையும் கொடுக்குறோம்.
கொடுக்குறோம், அது இல்லாமல் இன்னும் இந்த கொத்தமல்லி தலையும் கொடுக்குறோம். இது அதுக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு அது மாதிரி மக்காச்சோளங்க கொடுக்குறோம். இப்போ காக்டெயிலுக்கு வந்து மக்காச்சோளம் கொடுத்தா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடும். அந்த மாதிரியும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். அது என்ன விருப்பம் வர்றாங்க? ஆமாம் ஆமாம், அது வந்து இந்த பெனிக்கில் என்ன ஸ்பெஷல்னா எலிக்குள்ள குணமும் இருக்குது, சரி முயலுக்குள்ள குணமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அது எப்படி அதை சொல்லணும்னா, முயலுக்குள்ளது எப்படி இருக்குன்னா அது புல்லு மட்டும் சாப்பிடும், சரி இது புல்லும் சாப்பிடும், சரி எலி என்ன சாப்பிடும், தக்காளியும் சாப்பிடும், காய்கறியும் சாப்பிடும், அரிசியும் சாப்பிடும், பிஸ்கட்டும் சாப்பிடும், முறுக்கும் சாப்பிடும், அந்த குணமும் இருக்குது. எல்லாமே ரெண்டு குணம் இருக்குது இந்த கிணிப்புக்கு. இந்த எலியில் கூட வித்தியாசமான எலி. அதே மாதிரி மனுஷனோட சார்ந்து இருக்கும். நம்ம போனோடனே என்ன இறக்க கொண்டு வரலையான்னு கேட்கும், ஏறு நின்று கையை பிடிக்கும், கேட்கும். எதுவுமே கடிக்கக்கூடியது எதுவுமே இல்லை நமக்கு. இப்போ இவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்கீங்க, வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு, ஏன்னா இதில் எந்த ஒரு இன்கம் இல்லைன்றீங்க. ஆமாம், இன்கம் இல்லாமல் இவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்கீங்க. ஆமாம், தோராயமாக இந்த செட்டு போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? இது இது வந்து நம்ம குறைச்சி வச்சாலும் ஒரு 50-60,000 ஆச்சு. 60 நம்ம அந்த அந்த நம்ம எல்லாமே பணமாக ஆக்கணும்னா அதுக்கான வேற. இப்போ மக்களுடைய பார்வை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுனதுல வந்து இப்போ ஒரு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு 3 மாதத்தில் ஒரு 50,000 எடுக்கணும்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஐட்டங்கள் வச்சிருக்கீங்க, வச்சிருந்தாலும் இதுல இருந்து நான் வந்து காசு எடுக்கணும்னு நீங்க ஆசைப்படலாம். வாடிக்கையாளர்கள் பார்த்து ரசிச்சா போதும். ஒவ்வொன்றுக்கும் ஒரே இடத்துல வச்சு பாக்குறோம். வரக்கூடியவங்களை வந்து காட்டுறீங்க. மேக்சிமம் நம்ம இங்க வரக்கூடிய தமிழ்நாடு வர்றாங்களா, கேரளாக்காரங்க, எல்லா கண்ட்ரிக்காரங்களும் வர்றாங்க, எல்லா கண்ட்ரிக்காரங்களும் வர்றாங்க, இந்த நம்ம எல்லா ஸ்டேட்காரங்களும் வர்றாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்காரங்களும் வர்றாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம இங்கே பக்கத்தில் இவ்வளோலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்க குழந்தைகளோடு வராங்க. 4 மணி 5 மணிக்கு வந்து பார்த்து டைம் பாஸ் பண்ணி போகிறாங்க. அது இல்லாமல் நமக்கு விளம்பரம் ஆகுது. அடுத்தடுத்து மற்ற வியாபாரங்கள் ஓடும்ல, ஒரு ஏதோ ஒன்று கேட்பாங்க, ஒன்று இல்லாட்டி ஒரு கூட கூட வாங்கிட்டு போவாங்க, ஒன்று டீ சாப்பிடுவாங்க, ஒன்று பிஸ்கட் சாப்பிடுவாங்க, ஒன்று ஒரு ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவாங்க. அந்த இல்லைன்னா இப்போ நம்ம கடை வந்து எந்த இடத்துல கரெக்டாக அமைஞ்சிருக்கு? இது வெளியூர்லேருந்து வர்றாங்க, வர்றவங்க நம்ம கடைக்கு வரணும்னா என்ன ஒரு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க தேனிலேருந்து வந்தாங்கன்னா கம்பத்தை தாண்டி பைபாஸும் கம்பம் ரோடும் ஹைவே ரோடும் எல்லாம் ஒன்று இணைஞ்சு ஒரு 200 மீட்டரில் இந்த கடை அமைஞ்சிருக்கு. மாறுதி, ஆமாம், ரிலாக்ஸ் சென்ட்ரு. அதே மாதிரி கூடலூர்ந்து வந்தோம்னா கம்பத்துக்கு நுழையிறதுக்கு 200 மீட்டருக்கு முன்னாடி ரைட் சைடு வந்துடும். இது இந்த பக்கம் வந்தாலும் நமக்கு ரைட் சைடு வந்துடும், அந்த பக்கம் வந்தாலும் ரைட் சைடு வந்துடும். மாறுதி நம்மள்கிட்ட நம்ம என்னென்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க? இது ஃபேன்சி சம்மந்தப்பட்டது இல்லாமல் பல ஐட்டங்களில் ஜூஸு, இளநீர், நம்ம டீக்குள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், அது மாதிரி இந்த நர்சரி ஐட்டங்கள் நிறைய இந்த பல ஐட்டங்கள், புது விதமான இந்த பழங்கள் வந்து அதையும் வாங்கிக்கிறோம், அழகு செடியும் வைக்கிறோம், இன்ட்ரூ பிளான்ட்டும் வைக்கிறோம். அது இல்லாமல் இங்கே வர்றவங்க மெயினாக வந்து ஃபாரினர்ஸும் வர்றாங்க, இந்தியா எல்லா ஸ்டேட்லேருந்து வர்றவங்க திராட்சை தோட்டம் விரும்பி வர்றாங்க, பார்க்கணும், அதை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். தேனி மாவட்டம் ஃபுல்லாக திராட்சை தோட்டம் முக்கியத்துவம், அதனால அதையுமே நாங்கள் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட திராட்சையும் விற்பனைக்கு இருக்கு? ஆமாம், திராட்சையிலே வரைய வகையான இருக்குது, இருக்கு. அதாவது வந்து இப்போ நம்ம ஆந்திராவிலையும் மகாராஷ்டிராவிலையும் விளையக்கூடிய ஐட்டங்கள் உள்ளதும் வச்சிருக்கோம். சீட்லெஸ் பிளாக் சீட்லெஸ் ஒயிட் சீட்லெஸ் இருக்குது. ஜூஸ் முந்திரின்னு சொல்லுவாங்க, அதில் விதை இருக்கும், ஆனால் அது ஜூஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அது கர்நாடகாவிலேருந்து வரும், அதுவும் அந்த செடியும் இருக்குது. அதே மாதிரி அது இப்போதைக்கு காயோட நமக்கு திராட்சையில் காயோடையே செடி வேணும்னாலும் அது வச்சிருக்கோம். நம்ம அப்படியே ரெடி அவங்க போயிட்டு பந்தல் மட்டும் போட்டுட்டு அதில் விட்டுட்டாலே போதும், அவங்க 4 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு சீசன் எடுக்கலாம். அந்த மாதிரியும் வச்சுருக்கோம். பிளால எத்தனை விளையாட்டு இருக்கு, அது எப்படி காய்க்குங்கிறது அவங்களுக்கு விரிவுரைப்பாக சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கொடுத்து விற்பனை பண்ணுறதையும் நீங்கள் இப்படி தான் வளர்க்குறது? ஆமாம், மெத்தடி சொல்லி கொடுத்துருவோம். இப்போ பிளா இருக்குன்னா 6 ஐட்டம் இருக்குது. அதாவதுனா பண்ருட்டி பிளாவும் தனி, வியட்நாம்ங்கிறது தனி, மஞ்சளாக இருக்கிற பிளா தனி, சிகப்பாக இருக்கிறது தனி, ஆல்டைங்கிறது தனி, இதில் 6. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஐட்டங்கள். இப்போ அதே மாதிரி சிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட் பால்னு தனியாக இருக்குது, ராக்கெட்னு தனியாக இருக்குது, பால்னு தனியாக இருக்குது. அதே மாதிரி நெல்லி எடுத்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்றும் ஹைப்ரிட் இருக்குது, சாதா இருக்குது, கொட்டைக்காயும் இருக்குது. அது எல்லாமே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு. இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்ம வரவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? இங்கே நீங்கள் எப்போ வந்தாலும் 24 மணி நேரம் கடை திறந்தே இருக்கும். நீங்கள் வந்து எந்த பறவைனாலும் பார்க்கலாம், கையில் தொட்டு கொடுத்து நீங்கள் சாப்பிட வைக்கலாம். உங்களுக்கு ஆசைக்கு எதையும் தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். முந்திரி தோட்டம் இருக்குது, பல ஐட்டங்கள் இருக்குது, ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது, டீ காப்பிக்கு நல்ல 24 ஹவர்ஸ் எப்போ வந்தாலும் படுத்திருந்தால் கூட எழுந்திரிச்சு போட்டு தரதுக்கு நாங்கள் விருப்பப்பட்டு சந்தோஷமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் எப்பயுமே வரலாம், சந்தோஷமாக வரலாம். சரி.
சரிண்ணே. இப்போ உங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்கு. ஆமாம், அந்த ஒர்க்கெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம நண்பர்களுக்காக வியூவர்ஸ்க்காக வேண்டி வந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி.